ஆசை கொண்டவன் பேதையில் திகிரேன் கொஞ்சம். ஏய் மல்லியே, ஏய் மல்லியே, மல்லியே, ஏய் காலையிலே வேற படுப்பாய் குடிச்சிட்டு வந்து நகையாடு. எந்த வேலை செஞ்ச காசு இருக்கிற காசு கூட குடுக்கறியா இல்லையா? பாழா போட விட்ட. என்ன மாப்பிள்ள, நம்ம செட்டில் பத்தாவது வரி நீ தான் படிச்சுக்கிற, நீ வேலைக்கு போகாத இப்படி கோயிலானு வந்து உட்காந்துட்டு எங்கள் கூட சுற்றின்னு வரேன். என்ன மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள, பத்தாவது படிச்சுன்னு தான் பேர், நானும் வேலை தேடாத இடமும் கிடையாது, வேலைக்கு போனாலும் எங்கேயும் வேலை கிடைக்கல, நான் தான் பண்ணுறதுனே தெரியல மாப்பிள்ள, வீட்டில் வேற வறுமையாக இருக்குது. இவர்களைப் போல ஏழை எளிய நலிவடைந்த மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த ஆஜீவிகா திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் செயல்பாட்டு முறைகளையும் பயன்பாட்டினையும் கலை நிகழ்ச்சிகள் மூலம் காண்போம். ஆஜீவிகா என்ற மத்திய அரசின் திட்டம் தமிழ்நாட்டில் முதல்வர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களால் தொடங்கப்பட்டது. பொதுமக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், இன்று மாலை 6 மணிக்கு நமது ஊர் ஆலமரத்தடியில் ஊர்கூட்டம் நடக்க இருக்கிறது. இந்த கூட்டத்தில் ஆஜீவிகா திட்டத்தை பற்றி எடுத்து சொல்ல அரசு அதிகாரிகள் வருகிறார்கள். அத்துடன் கலை நிகழ்ச்சிகளும் நடக்க இருக்கிறது. பொதுமக்கள் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அம்மா யாருமா வீட்டுல? வாங்கப்பா. வணக்கம்மா. வணக்கம். நீங்க என்ன ஊரு? நாங்க திருவண்ணாமலை வந்திருக்கோம்மா. நம்ம ஊருக்கு ஆஜீவிகான்னு ஒரு புது திட்டம் வந்திருக்குதுமா. சொல்லுங்க. அந்த திட்டம் மிக அருமையான திட்டமா? அந்த திட்டத்தை தமிழக முதலமைச்சர் அம்மாவால் கொண்டு வரப்பட்டதம்மா. அந்த திட்டத்தில் யார் யார் பயனடைய போகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் நாடக வழியில் சொல்ல போகிறோம். சாயங்காலம் 6 மணிக்கு நம்ம ஆலமரத்தடிக்கு வந்திருக்கோமா. சரி, இந்தாங்கம்மா. அம்மா இந்தாங்கம்மா, மறக்காமல் வந்துருக்கோமா. எல்லாரும் பிள்ளைங்களை எல்லாரையும் கூப்பிட்டு வந்துருக்கோமா. வரமா நாங்கள். ஐயா. என்னங்க ஐயா? வணக்கம் ஐயா. வணக்கம். நாங்க திருவண்ணாமலைல இருந்து வந்திருக்கோம். நம்ம ஊருக்கு அருமையான ஒரு திட்டம் வந்திருக்குது, ஆஜீவிகா திட்டம். உங்களை மாதிரி கஷ்டப்படுற விவசாயிகளுக்காக தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களால கொண்டு வரப்பட்ட திட்டம். இந்த திட்டத்தின் மூலமா அதால சாயங்காலம் 6 மணிக்கு கலை நிகழ்ச்சி நடத்த போறோம். ஆலமரத்துக்கு அடிக்க வந்துருங்க ஐயா. சரிங்க. நோட்டீஸ். நாங்க திருவண்ணாமலை இருந்து கலைக்குழு வந்திருக்கோம். நம்ம ஊருக்கு ஆஜீவிகான்னு ஒரு திட்டம் வந்திருக்கு. நம்ம தமிழக முதலமைச்சர் அம்மாவால கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தால உங்களோட வருமெல்லாம் குறைய போதுக்கா. அப்படியா? குறையும். அது மட்டும் இல்லாம உங்க எதிர்காலத்துக்கு இது ஒரு நல்ல திட்டமாவும் இருக்கும். அத பத்தி தான் நாங்க ஒரு நாடக வடிவுல உங்களுக்கு தெல்ல தெளிவா சொல்ல போறோம். எப்பக்கா சொல்ல போறீங்க? சாயந்தரம் 6 மணிக்கு நம்ம ஆலமரத்தடியில நாங்க ஒரு நாடக வடிவா சொல்ல போறோம்க்கா. நீங்க வந்து அந்த கலை நிகழ்ச்சியை பார்த்தாவே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். சரி வரேன்க்கா. நாங்க கண்டிப்பா வந்துருங்கக்கா. கண்டிப்பா வந்துடும். ராணியக்கா, இன்னைக்கு 6 மணிக்கு அரச மரத்தாண்ட ஆஜீவிகா திட்டம், தமிழ்நாடு அரசு ஒன்று திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க இல்லையா, அந்த திட்டத்தில் என்னென்ன நல உதவிகள்லாம் செய்ய போகிறாங்க அப்படின்றத பற்றி ஒரு கலை நிகழ்ச்சி ஒன்று நடத்த போகிறாங்க. அந்த நலத்திட்டங்கள் என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரலாமா? நீங்கள் எல்லாருமே வந்துடுங்கக்கா. நமது ஊர் ஆலமரத்தடியில் ஊர்கூட்டம் நடக்க இருக்கிறது. இந்த கூட்டத்தில் ஆஜீவிகா திட்டத்தை பற்றி எடுத்து சொல்ல அரசு அதிகாரிகள் வருகிறார்கள். அத்துடன் கலை நிகழ்ச்சிகளும் நடக்கிறது. பொதுமக்கள் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அலைத்தா, அலைத்தா, சப்பா, 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 அலைத்தா.
வறுமையை வெல்வது எப்படி? வறுமையை வெல்வது எப்படி? மகளிருக்கும் முன்னுரிமை அளிப்போம். வலுவான மக்கள் அமைப்புகளை உருவாக்கிடுவோம். நாணயமான செயல்பாடு மற்றும் வெளிப்படையான நிர்வாகம் செய்திடுவோம். மாற்றுத்திறனாளிகளுக்கும் நலிவுற்றோருக்கும் உறுதுணையாக இருப்போம். வாழ்வாதார இயக்கத்தின் வெற்றிக்கும் கிராம வளர்ச்சிக்கும் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். ஏழை மக்களின் வளர்ச்சியில் அவர்களின் பங்கையும் சமுதாயத்தின் பங்கினையும் உறுதி செய்வோம். வறுமையை தீர்த்துருமா சார்? போங்க சார். கவலைப்படாதம்மா, இருமா இருமா இருமா, எல்லாருக்கும் வாழ்வு உண்டுமா.
எத்தனையோ திட்டம் வந்துச்சு, என்னென்னமோ செய்துன்னு சொல்றாங்க. எங்களை போன்ற மாற்று திட்டம் தெரியும், எந்த பயனும் இல்லை. இந்த திட்டம் மட்டும் என்னத்தை செஞ்சிட போகுது? கவலைப்படாதீங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. மத்த திட்டத்துக்கும் இந்த திட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மத்த திட்டத்துக்கும் இந்த திட்டத்துக்கும் அப்படின்னா சார் பெரிய வித்தியாசம் இல்லையா? இது மக்கள் திட்டம், மக்கள் தான் திட்டம் போட போறாங்க, மக்கள் தான் செயல்படுத்த போறாங்க, மக்கள் தான் கண்காணிக்க போறாங்க. இது மக்கள் திட்டமா? மக்கள் திட்டம். சரி சார். எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுமா. மக்களே திட்டமிட்டு மக்களே செயல்படுத்த போறேன்னு சொல்றீங்க, எந்த வீட்டையே எங்களால கட்டி காக்க முடியல. இந்த ஊருக்கே திட்டமிட்டு நாங்க எப்படிதான் செயல்படுத்த போறோம்? கரெக்டா சொன்னமா. நம்ம குடும்பத்தையே நம்மளால கட்டி காக்க முடியல, இந்த ஊரே எப்படி நாங்க கட்டி காக்க முடியும்னு கேக்குறேன். நல்ல விஷயம் தான். ஏமா, இந்த ஊர்ல ஏழை யாரு, மிகவும் ஏழை யாருன்னு நம்மள மாதிரி இருக்கிற ஏழைக்கு தானே தெரியும். ஏழைக்கு தானே தெரியும். அதுக்குதான் முதற்கட்டமா நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த கிராமத்துல ஏழை யாரு, யாரு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, யாரு வறுமையில இருக்கிறாங்க, யாருக்கு வீடே இல்ல, அப்படியெல்லாம் மக்களே கண்டுபிடிக்க போறாங்க. அதுக்கு முதல் கட்டமா நம்ம மக்களின் ஆய்வு கூட ஒண்ணு ஏற்பாடு செய்ய போறோம். மக்கள் ஆற்றல் தள்ள போறீங்களா? தள்ளுறதுலப்பா, மக்கள் ஆய்வு குழு ஏற்பாடு செய்ய போறேன். அப்படின்னா என்ன கேட்டப்பா சொல்லு. நம்ம ஊர்ல தன்னார்வமா சில பேர் ஊருடைய வளர்ச்சிக்காக நிறைய பேர் பாடுபட்டு இருக்காங்க. நான் உண்மையா பாடுபடுறேன். பார்த்தாலே தெரியுது. சரி, இதுவங்கல இருந்து ஒரு ரெண்டு பேர் தேர்வு பண்ணிக்கிறோம். நம்ம ஊர்ல எத்தனையோ மகளிர் சுய உதவி குழுக்கள் சிறப்பா நடந்து நிக்குது. ஆமா, அதுல இருந்து ஒரு மூணு பேர் தேர்வு பண்ணிக்கிறோம். சரி, மொத்தம் அஞ்சு பேர் இருக்கிறல்ல. ஆமா, அந்த அஞ்சு பேரு கொண்ட ஒரு குழுவைதான் மக்களில ஆழ்வு குழு. இப்பதான் கரெக்டா தெளிவா புரிஞ்சிச்சு. அந்த குழுவுக்கு ரெண்டு நாள் பயிற்சி கொடுக்க போறோம் நம்மளேதான். முதல் நாள் பயிற்சி வகுப்பற பயிற்சியா கொடுக்க போறோம். ரெண்டாவது நாள் பயிற்சி இந்த கிராமத்துல ஏழை எப்படி கண்டுபிடிக்கிறது, வசதியானவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, ரொம்ப வறுமையில வாடுறவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரெண்டாவது நாள் பயிற்சி கொடுத்து அந்த குழு தான் வந்து நம்ம ஊர்ல ஏழை யாரு, மிகவும் ஏழை யாரு, நடுத்தர யாரு, வசதி படைச்சவங்க யாருன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். நாங்களே எல்லாம் கண்டுபிடிக்க போறோம் சார் எங்க ஊர்ல. ஆமா, இப்ப தெளிவா உங்களுக்கு புரிஞ்சா? தெளிவா புரிஞ்சுச்சு சார். சரி, இப்ப நாம மக்கள் நல ஆய்வு குழுக்களை அமைப்போம். நமது கிராமத்தில் மக்கள் நிலை ஆய்வுக்குழு அமைத்து மக்கள் நிலை ஆய்வு செய்வதற்கு முன் கிராமத்தை பற்றிய அடிப்படை விவரங்களை சேகரிக்க வேண்டும். அம்மா யாரும் இல்ல? யாருங்க? வாங்க, நாங்க திருவண்ணாமலை மாவட்டத்துல மக்கள் கடல் மையத்துல இருந்து வரோம்மா. அப்படிங்களா? ஆமா. நீங்க குழுல இருக்கீங்களா? உங்க குழு பேர் என்னமா? தென்பெண்ணை மகளிர் குழு. உங்க குழு கூட்டமைப்புல சேர்ந்துச்சீங்களா? சேர்ந்துருக்கு. உங்க வீட்டுக்கார பேர் சொல்லுங்க. முனுசாமி. உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா இருக்கு? ரெண்டு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. உங்க குடும்ப தலைவி பேர் என்னங்க? எங்க பேர் கோகிலாங்க. கோகிலாங்களா? உங்க வீட்டுக்கார பேர் என்னங்க? ஏழுமலை. உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்க? ரெண்டு பசங்க. உங்களுக்கு இது சொந்த வீடுங்களா? நல்லாலாம் இருக்குங்களா உங்களுக்கு? நல்லாலாம் கிடையாது. ஆடு மாடு எதுவுமே இல்லை. ரொம்ப நன்றிங்க சொன்னதுக்கு. வரேங்க.
கொட்டினா கண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணி கொட்டினா நிறுத்துறா. இது கலர் கலரா கிடக்குது. ஏ புள்ள, ஏய் டேய், உங்க அக்கா நான் எங்கடா புள்ள அக்கா இப்படி வர? ஏன் மொண்டடேங்கறா கீரா? நீ என்ன விஷயம் வந்து சொல்லு அக்கா. இது என்ன கலர் கலரா மாவெல்லாம் கொட்டி கிடக்குதா? டேய் இங்க வாடா. அன்னைக்கு நம்ம ஊருக்கு கூட்டத்துக்கு வந்தேன்ல. ஆமா, நம்ம ஊர்ல ஆஜீவ்கான ஒரு திட்டம் வந்ததுன்னு சொன்னாங்கல்ல. அரிசிக்கு போறியா? ஆஜீவ்கான ஒரு திட்டம்டா. ஐஸ் இருக்கியா? நீ ரெண்டு அலைக்கற உன்னால என்கிட்ட பேச முடியாதுடா. இப்போ வாங்க வாடா, தெளிவா சொல்றவா. யார் இது? பாப்பாங்க. என்ன ஆஜீவிக்கான ஒரு திட்டம் வந்திருக்குதுல்ல? சரி, அந்த திட்டத்தின் மூலமா நம்ம ஏழைகளை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம கிராமத்தை வரைபடமா ஒரு இடத்துல வரைஞ்சிட்டு இருக்கிறோம். அவங்க அவங்க ஊட. ஆமா ஆமா, நீங்க மாட்டீங்க. அந்த கோயில மாரிமாப்பி விடாதே, கொட்டை விடாங்க. ஆமா, என் கூட்ட மட்டும் காணும். நீ ஒரு ஆளா ஏதாவது மட்டும் பேச முடியுங்க. வா. எங்க கேக்குதா? கூட மாதத்தை கொள்ளுக்குறா? ஆமா, கும்பிட்டுக்கோ. ஐயோ கும்பிட்டு.